மாணவர்கள் அனைவருக்கும் இனிய ஞாயிறு மதிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இந்த வார தலைப்பு கூட பார்த்தீங்கன்னா காதலும் திருமண பொருத்தமும் அப்படின்னு தான் கொடுத்துருக்குறேன். ஏன்னா திருமண பொருத்தத்தில் உங்களுக்கு நிறைய பேருக்கு அந்த சந்தேகங்கள் இருக்குது. இப்போது கூட நான் தசாபுக்தி அமைப்புகளையும் திருமண அமைப்புகளையும் தான் வச்சு விளக்க போகிறேன். காதலியிடம் காதலை சொல்வதற்கு தைரியம் இல்லாமல் தோற்றுப்போவது ஜாதகம். பொதுவாகவே சுக்கிரன் நீச்சமாக இருந்தால் அவர் ஒழுக்கமானவராக இருப்பார். பொம்பளை மேலே அவருக்கு கொஞ்சம் பயம் இருக்கும். சுக்கிரன் உச்சமாக இருப்பவர்களுக்கு கொஞ்சம் தைரியம் இருக்கும். பொதுவாகவே லக்னம் சுபத்துவமாக இருந்தால் அவர்களுக்கு கொஞ்சம் பயம் இருக்கும். காதலியிடம் சொல்வதற்கு தைரியம் இல்லாமல் போவது என்கின்ற அமைப்பு என்ன? அவர் வந்து ஒழுக்கமானவராக இருக்கிறார். ஒரு வீண் புரட்டு அப்படி இப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதாவது ஒருத்தரை ஏமாற்றக்கூடிய அமைப்புகள் இல்லாமல் கொஞ்சம் தயக்கமாக இருக்கிறார். ஒரு நல்லவன் தான் கோழையாக இருப்பான்னு அடிக்கடி சொல்லுவேன். நல்லவன் தான் எப்போவுமே கோழையாக இருப்பான். ஒரு நல்லவன் கோழையாக இருப்பான், அயோக்கியன் தைரியமாக இருப்பான், வருவதையும் பார்க்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த கேரக்டர் வயசு இதுக்கு தானே ஆரம்ப விஷயங்களில் சொல்லி கொடுத்தேன். ஒரு லக்னம் லக்னாதிபதி வலுத்திருந்தால் லக்னத்தை இந்த கிரகம் பார்த்தா லக்னத்தை அந்த கிரகம் பார்த்தா திருப்பி திருப்பி அதுக்கே, அதாவது சொல்லி கொடுத்த சப்ஜெக்ட்டுக்கே போக வைக்கிறீங்களே. ஒருவருக்கு அவருடைய குணம் எதில் நான் இப்போ கொஞ்சம் எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறேன், ஒருவருடைய ஜாதகத்தை பார்த்த உடனே அவருடைய குணத்தை 90% 95% சொல்லிடுறேன், நிச்சயமாக சொல்ல முடியும். அப்போ என்ன, கிரகங்களுடைய காரக ஆதிபத்திய அமைப்புகள், சனி என்ன பலனை செய்யும், செவ்வாய் என்ன பலனை செய்யும், குரு என்னதை தரும், சூரியன் என்னதை தரும், இந்த மாதிரியான விஷயங்களில் உங்களுக்கு அந்த காரக ஆதிபத்திய விஷயங்களில் என்றைக்கு ஒரு முழு நிறைவை நீங்கள் அடைகிறீர்களோ, யார் கேட்டது, ராமராஜ் வியன். ஒரு கேரக்டர் தெரிஞ்சிச்சினாலே இவன் நல்லவன், இவன் அப்பாவி, இவன் பொம்பளைகிட்டே போக மாட்டான், இவன் பொம்பளையே கதின்னு கிடப்பான், இதெல்லாம் தசாபக்திகள் அடிப்படையில், லக்னத்தின் அடிப்படையில், லக்னத்தோடு சம்பந்தப்படுகின்ற குணங்களின் அடிப்படையில். இப்போ உதாரணமாக சுக்கரன் நீச்சமானா அவன் ஒழுக்கமானவனு இது பண்ணியிருந்தேன், அதுவே அந்த இது 3 வருஷத்துக்கு முன்னாடி வீடியோ பெரிய இதை கிளப்பி விட்டுச்சு. சுக்கரன் நீச்சமானவன் ஒழுக்கம் இல்லைன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட அந்த சுக்கரன் கண்ணியில் சுக்கரன் தான் நினைக்கிறேன். சுக்கரன் நீச்சமான ஒரு ஜாதகத்தில் 10-15 சகோதரிகள், ஆனால் அந்த சுக்கரன் நீச்சமாகி நீச்சமானால் வந்து பாபத்துவம் அடைஞ்சால் தான் அவருக்கு வேறு வழிகளில் நாட்டங்கள் இருக்கும். சுக்கரன் நீச்சமாவது ஒரு நிலையில் வந்து அவர் பலவீனத்தை அடைகிறார். நான் இதை அடிக்கடி சொல்லுவேன், கண்ணியில் சுக்கரனில் தான் இதை சொன்னேன்னு ஞாபகம் இருக்குது எனக்கு. சுக்கரன் நீச்சமானவனுக்கு ஒரே ஒரு பெண், அவருடைய மனைவி, ஏதோ ஒன்று ஒரு பெண், அந்த ஒரு பெண்ணோடு அவர் திருப்தி அடைவார். அதே சுக்கரன் நீச்சம் அடைஞ்சாலும் மீனத்தில் இருக்கின்ற குருவின் சந்திர அதியோகத்தில் இருந்தால் வேறு மாதிரியான பலன்கள் ஏற்படும். ஒரு கிரகம் என்ன தரும் என்பதை விதியை விட விதி விளக்குகளுக்கு முக்கியத்துவம் இருக்கக்கூடிய இந்த சாஸ்திரத்தில் நீங்கள் பார்க்குறதன் மூலமாகத்தான் எல்லாத்தையும் புரிஞ்சிக்க முடியும். திருமண பொருத்தத்திலேயே காதலில் பயங்கரமான சில விஷயங்கள்லாம் அப்படியே சுத்தமாக வந்து எல்லாமே வந்து எடுத்த எடுப்புலேயே நம்ம ஜோதிடர்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நல்ல பழக்கம் என்ன தெரியுமா, மிகப்பெரிய நல்ல பழக்கம்னு சொல்கிறதுலையே நீங்கள் புரிஞ்சுக்கணும். மிகப்பெரிய நல்ல பழக்கம் உண்மையிலே ஆன்லைன் வகுப்புகளில் ஜோதிடர்களை குறை சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. ஜோதிடமே இங்கே குறை சொல்வதாகத்தான் இருக்கிறது. ஒரு 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க, 2 பேரும் வரன் பார்க்குறாங்க, இதுதான் இல்லை. இந்த கல்யாணத்தை கல்யாணம் பண்ணால் 3 மாதத்தில் பையன் செத்துருவார், இப்படி தாங்க பலன் சொல்கிறாங்க, இப்படி தான் பலன் சொல்கிறாங்க, இதுதான் உண்மை. இவங்களை கல்யாணம் பண்ணக்கூடாது, கல்யாணம் பண்ணால் என்னங்க ஆகும், 2 பேரும் லவ் பண்ணுறாங்க, இல்லை 3 மாதத்தில் பையன் செத்து போயிடுவார். இப்போ பையனுடைய அப்பா அம்மா பார்க்க போகிறவங்களாம் இருப்பாங்க, தம் பையன் செத்து போகிறான் அப்படின்னு சொன்னால் எந்த தாய்க்காவது எந்த தகப்பனுக்காவது அந்த மனசு வருமா? இதே வார்த்தையை 90% ஜோதிடர்கள் சொல்லுகிறார்கள். அவர்கள் என்னமோ கடவுளை போல, முதல்ல ஆயுள்ஸ்தானம் என்ன இருக்கிறது எப்படி இருக்குன்னு பார்க்குறதில்ல. கல்யாணத்தின் மூலமாக ஒருவர் செத்து போகணும் அப்படின்னு சொன்னால் காதல் திருமணம் பாதி பேரில் டைவர்ஸ் ஆகாமல் பாதி பேர் செத்துத்தான் போகணும், காதல் திருமணம் பண்ணலாம். இந்த மாதிரி எல்லாம் சரியான வார்த்தையாக சொல்வதானால் முட்டாள்தனமான ஜோதிட அமைப்புகள் தான் இப்போது இருக்குது. நம்முடைய மாணவர்கள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும். ஒரு காதலன் காதலி 2 பேரும் லவ் பண்ணுறாங்க, இவங்களை சேர்த்து வைக்கலாமான்னு போகும்போது அந்த ஜோதிடர் நெகட்டிவ் தனத்தின் அடிப்படையில் இவருக்கு ரஜ்ஜு தட்டுது அவருக்கு ரஜ்ஜு தட்டுது, ரஜ்ஜு தட்டுதுன்னு சொன்னால் கூட பரவாயில்ல. ஏன்னா 10 பொருத்தம்ன்றதில் ஒரு மாயையில் மூழ்கி கிடக்குங்கிறது தமிழக ஜோதிட உலகம். அது இப்போது பெரும்பகுதியாக நான் நெத்தி மேலே பட்டுன்னு 10 பொருத்தத்தை பற்றி நம்ம அடிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால இப்போ நிறைய பேர் வந்து அந்த விஷயத்தில் கொஞ்சம் விழிப்புணர்வு வருது. ஏன்னா திரும்பி வந்து கேட்டான்னா பயமாச்சே. உண்மையை சொல்லப்போனால் மாணவர்கள் எப்படி வரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா,
பலன் ஏற்கனவே என்ன நடந்தது, எப்படி நடந்தது, இந்த திதியால் நடந்ததா, இந்த நட்சத்திரத்தால் நடந்ததா, இந்த இந்த யோகத்தினால் நடந்ததா, இதெல்லாம் இந்த திதி யோகம் காரணம் எல்லாத்தையும் கையில் அப்படியே புறந்தள்ளியே ஒதுக்கணுன்றது நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்கிறது இதுதான். ஜாதகம், பலன்கள், ஆதிபத்திய காரகத்துவம் என்கின்ற பாவக சுபத்துவம், காரக சுபத்துவம் போன்ற அமைப்புகளில் தான் உறுதியாக இருக்கின்றன. இதை தவிர வேறு எதுவுமே இல்லை. உதாரணமாக எந்த திதியோகம் நட்சத்திர காரணம், ஒருவர் வந்து ஒரு பலன் சொல்கிறார், சூரியன் இந்த நட்சத்திரத்தில் இருந்தால் அவன் டாக்டர் ஆவான், கண்டிப்பாக கிடையாதுங்க, வாய்ப்பே கிடையாது. செவ்வாய் சுபத்துவமாக இருந்தால் டாக்டர் ஆவார், அப்போ கூட டாக்டருக்கான வாய்ப்பு இருக்குது, அவ்வளோதான். அதற்கப்புறமும் இன்னும் கொஞ்சம் ஆழமாக மற்ற கிரகங்கள்னு சொல்லப்படக்கூடிய சூரியன் குரு போன்றவைகள், இன்னொன்று நம்ம பாவகத்தை சுட்டி காட்டுகிறோம் இல்லையா. ஒரு நிலையில் வாத்தியாராக இருக்கிறவங்க எல்லார் ஜாதகத்தையும் பாருங்கள், குரு ரெண்டு ராசி ரெண்டு ராசி லக்னத்திற்கு இரண்டு பத்தாம் இடங்களோடு தொடர்பு கொள்ளும். மாணவர்கள் இந்த நட்சத்திரம் என்கின்ற இந்த அமைப்பை சர்வ நிச்சயமாக நீங்கள் பார்த்துக்கிட்டே ஆகணும். நம்ம சுபத்துவ விதியில் நம்ம சொல்கிறோம், குரு ராசி லக்னத்திற்கு இரண்டு பத்தாம் இடங்களோடு தொடர்பு கொண்டால் அவர் வங்கித்துறை சொல்லிக் கொடுத்தல் போன்ற அமைப்புகள் இருப்பார்னு. ஆனால் இதை நீங்கள் நட்சத்திர ரீதியாக சொல்லவே முடியாது, ஆனால் அடித்து பேசலாம். சரி, வாத்தியாராக இருக்கிறவங்க எல்லார் ஜாதகத்தையும் பாருங்கள், ராசி லக்னத்திற்கு ரெண்டாம் பாவகத்தோடு குரு தொடர்பு கொண்டிருக்கும். அப்போ குரு இரண்டு பத்தாம் பாவகங்களை பார்த்து சுபத்துவப்படுத்துவது நட்சத்திரங்களின் அடிப்படையிலானது அல்ல. தசாபக்தி அமைப்புகள் தான் மிகப்பெரிய அளவில் யோகத்தை செய்யக்கூடிய ஒன்று. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இந்த பையனுக்கு, இந்த இந்த தம்பிக்கு, இந்த காதலிச்ச ஆண், இந்த ஆணுக்கு சனி தசை நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த சனி தசை நல்ல யோக தசை. முதல்ல திருமண பொருத்தம் பார்ப்பதற்கு தசாபக்தி அமைப்புகளை பாருங்கள். அந்த தசாபக்தி அமைப்புகளின் அடிப்படையில் ரெண்டு பேருக்குமே 6-8 தசாபக்திகள் வந்தால், அல்லது ரெண்டு பேருக்குமே ஏதாவது கஷ்டப்படுகின்ற பாபத்துவ அமைப்புகள் வந்தால், இப்படித்தான் இணையும். அதாவது புருஷன் மட்டும் கஷ்டப்படுறாரு, பொண்டாட்டி நல்லா இருக்கிறாங்க அப்படிங்கிற அமைப்புகள் கண்டிப்பாக இருக்காது. எந்த ஒரு அமைப்புலையும் பாருங்கள், வாழ்க்கையில் இணைஞ்சிருக்கிற இருவருக்கு, ஒரு குடும்பமாக இருக்கக்கூடிய நால்வருக்கு, இதையே நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், ஒரு குடும்பமாக இருக்கக்கூடிய 4 பேருக்கு ஒரே நேரத்தில் யோக தசை வரும், ஒரே நேரத்தில் கஷ்ட தசை வரும். ஒரே நேரத்தில் அப்பாவுக்கு வருமானம் சரியில்லைன்னா புள்ளை வந்து ஏதாவது ஒரு வகையில் பிள்ளைக்கு கேட்டதை வாங்கி கொடுக்க முடியாது. ஒரு 10 வயசு பையன் வந்து எனக்கு ஒரு சைக்கிள் வாங்கி கொடுங்கப்பா, எனக்கு அதை வாங்கி கொடுங்கப்பா, இதை வாங்கி கொடுங்கப்பா, எனக்கு வந்து ஒரு PS5 வாங்கி கொடுங்கப்பா, அந்த ப்ளே ஸ்டேஷன் வாங்கி கொடுங்க, அதை வாங்கி கொடுங்க, இதை வாங்கி கொடுங்கன்னா தகப்பனார் வலுவாக ஸ்ட்ராங்காக சப்போர்ட், இது பணம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்பில் இருந்தால் 10 நிமிடத்தில் அதை வாங்கி கொடுத்து விடுவார். அதே அவர் வந்து பொருளாதார முன்னேற்றத்தில், பொருளாதார கஷ்டத்தில் இருக்கும் பொழுது அவரால் வாங்கி கொடுக்க முடியாது. ஆக அந்த பையனுக்கு அவனுடைய வயதிற்கேற்றாற் போல் அவனுடைய விளையாட்டு சாமானோ சைக்கிளோ அவனுக்கு கிடைக்காது. அப்போ இது மாதிரி தான் நீங்கள் ஜோதிடத்தை நல்லா ஒரு மாதிரியாக அந்த இந்த லாஜிக்கலாக நீங்கள் புரிஞ்சுக்கணும்னு அடிக்கடி சொல்கிறேன். கணவனுக்கு கஷ்ட நேரம், கணவனுக்கு நல்ல டைம் இல்லை அப்படின்னு சொன்னால் மனைவியோட ஜாதகத்தில் சர்வ நிச்சயமாக மனைவிக்கு வந்து நல்ல டைம் கண்டிப்பாக இருக்காது. ரெண்டு பேருக்கும் எப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாத இடைவெளி வேணால் இருக்கும். அதாவது ஒரே நேரத்தில் ரெண்டு பேருக்கும் தசா மாறும், புக்திகள் மாறும். கஷ்டங்கள் வந்தால் ஒரே நேரத்தில் கஷ்டங்கள் வரும், நல்லதுகள் நடந்தால் ஒரே நேரத்தில் நல்லதுகள் நடக்கும். அதே மாதிரியான அமைப்பு பிள்ளைகள் ஜாதகத்திலையும் கண்டிப்பாக இருக்கும். ஆக குடும்பம் என்பது ஒரு உயிர் அப்படின்னு அடிக்கடி சொல்கிறேன் இல்லையா, ஒன் சோல், அப்பா அம்மா ரெண்டு பேர் அப்படிங்கிறது வந்து ஒரே ஒரு உயிர் என்பதால் ஒரு நிலையில் நால்வருக்குமே ஒரே கஷ்டமான அமைப்பு கண்டிப்பாக வரும். யோக தசைகள் ஒருவருக்கு நடந்து இன்னொருவருக்கு அவயோக கடுமையான தசைகள் கண்டிப்பாக நடக்கவே நடக்காது. அப்போ திருமண பொருத்தம் பார்க்கும் பொழுது என்ன பார்க்கணும் அப்படின்னா, 6-8 சந்திப்பு, 6-8 தசாபக்தி அமைப்புகள், பாபத்துவ தசை. இதைத்தான் நீங்கள் கணிக்கணும். பாபத்துவ தசையை கணிக்கிறது பெரிய விஷயம். அதை கணிக்க கை வந்துருச்சுனாலே, கண் பார்த்து கை வந்து அதை வந்து உங்களால் முடிஞ்சது அப்படின்னாலே நீங்கள் ஜோதிடத்தில் கிட்டத்தட்ட வந்துட்டீங்கன்னு அர்த்தம். தசாபக்தி அமைப்புகள் முதல்ல இவ்வளோ நாள் என்ன சொல்லிக் கொடுத்தேன், பாவகம் இப்படி, காரகம் இப்படி, குரு இங்கே இருந்தால் இப்படி, இவருடைய சுபத்துவம் இப்படி, இவருடைய பாபத்துவம் இப்படி, இதற்குள்ளே இப்படி. இப்போ கூட என்ன சொன்னேன், 7ஆம் இடத்தோடு சனி செவ்வாயுடைய தொடர்புகள் இருக்குமாயின், ராகுவுடைய தொடர்புகள் இருக்குமாயின், 2, 7, 8 பாவங்களோடு இருக்குமாயின் ஒருவருக்கு அந்நிய இனத்தில் திருமணம் நடக்கும் என்பது ஒரு விதி. சரி, இங்கே பாருங்கள், பாபத்துவமாக இருக்கணும், லைட்டாக ஸ்லைட்டாக பாபத்துவமாக இருக்கணும். அதுக்காக முற்றிலும் பாபத்துவமாக இருந்தால் திருமணமே நடக்காமல் போயிடும், லேட்டாக கல்யாணம் ஆகும், திருமணமே நடக்காமல் போயிடும். ஸ்லைட்டு பாபத்துவம், குறைந்த அளவு பாபத்துவம் என்கின்ற தன்மை. சரி, இங்கே பாருங்கள், குறைந்த அளவு பாபத்துவம் என்பது இங்கே தெல்ல தெளிவாக இருக்கிறது. 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியனை, 7ஆம் அதிபதியை, 7ஆம் இடத்தை ஆணுக்கு சனி பார்க்கிறார்.
ஆணுக்கு சனி பார்ப்பது என்பது தெல்ல தெளிவாக. ராசி லக்னத்திற்கு ரெண்டாம் இடத்திற்கும் ரெண்டு இடத்துலையும் அவருக்கு ராசி லக்னம் ரெண்டுக்குமே அவர் கும்பராசி கும்பலக்னம் ரெண்டுக்குமே அவர் சனி பார்க்குறார். இங்கே பெண்ணுடைய ஜாதகத்தில் பாருங்கள், தெல்ல தெளிவாக லக்னத்திற்கு ஏழாம் இடத்திற்கு அதிபதி ஏழாம் இடத்திலேயே இருக்க செவ்வாயோடு இணைந்து சனியின் பார்வையில் இருக்கிறார். அப்போ இவங்க ரெண்டு பேருக்கும் ரஜ்ஜு இல்லை. இவர்கள் இருவரையும் இணைத்து வைத்தால் நம்முடைய யாரோ ஒருவர் கொடுத்தது மாதிரி கண்டரஜுவாக வருகின்ற காரணத்தினால் ஆண் வந்து மூன்று மாதத்தில் இறந்து போயிடுவான்னு சொல்லி இது கிட்டத்தட்ட போய் சொல்லி முடித்தே ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் இருக்கும். ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் திருமணம்லாம் நடந்துருச்சு, நல்லா இருக்கிறாங்க, அதெல்லாம் எனக்கு நல்லா தெரியும். சரி, இந்த இடத்துல நீங்கள் எங்கிட்ட கேட்க வந்தது என்ன அப்படின்னு சொன்னால், உங்களுடைய வார்த்தையை நாங்கள் ஃபைனலாக நினைக்கிறோம். இது வந்து ஒரு தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனையாக இருக்குது. அஞ்சு ஜோசியர் ஒரே மாதிரி இப்படி சொல்லிட்டாரு அப்படி சொல்லிட்டாரு, என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் இவங்க ரெண்டு பேரும் தலைகளாக நிற்கிறாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஃபைனலாக குருஜிக்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுடலாம் அப்படின்றதுக்காக உங்களை வந்து சுப்ரீம் கோர்ட்டு மாதிரி நினச்சி உங்களுடைய இதுன்றதை சொல்லி இப்போ இவங்க ரெண்டு பேருக்கும் தாராளமாக கல்யாணம் பண்ணலான்னு எதை வச்சு சொல்லியிருக்கிறேன். இவருக்கும் எட்டாம் அதிபதி வலுத்து எட்டாம் இடத்திலேயே இருக்க எட்டாம் இடத்தை குரு பார்க்கிறார். இவருக்கு இங்கே எட்டாம் இடத்த அதிபதி உச்சமாக சந்திர அதியோக அமைப்பில் இருக்கிறார். அப்போ எட்டாம் பாவகம் வலுத்து இருக்கும்போது குறைந்தபட்சம் ரெண்டு பேரும் ஒரு 70 வயசாவது கண்டிப்பாக இருக்கணும். காதலில் வந்து திருமண பொருத்த விதிகள் எந்த இடத்துல தோற்று போகுது அப்படிங்கிறத திருமண பொருத்த விதிகளே இப்போ சும்மா அப்படியே சொல்லிகிட்டு இருக்காமல் நம்ம திருமண பொருத்த விதிகளை தொகுக்கணும்னு சொல்கிறாங்க. அப்படிலாம் திருமண பொருத்த விதிகளை தொகுக்க முடியாது. பாவக சுபத்துவம் பாவக பாபத்துவம் இந்த மாதிரி 2, 7, 8 மற்றும் ஆயுள் ஸ்தானமான 2, 7, 8 ஆயுள் வந்துடுது. இதே நேரத்தில் கொஞ்சம் லக்ஸரியாக இருப்பாங்களா, குடும்ப அமைப்புகள் இருப்பாங்களா, இந்த மாதிரியான விஷயங்களில் லக்னம் லக்னாதிபதி மனப்பொருத்தம் இருக்கிறதா என்பதை பொறுத்து தான் நீங்கள் பாவக காரக சுபத்துவத்தின் அடிப்படையில் தான் திருமண பொருத்தங்களை நீங்கள் நிர்ணயிக்க முடியுமே தவிர ப்ளஸ் தசாபக்தி அடிக்கடி நான் சொல்கிற மாதிரி 6, 8 தசா. இங்கே பாருங்கள், இந்த பெண்ணிற்கு குருதசை நடக்குது. இந்த பெண்ணிற்கு குரு எட்டாம் இடத்துல தானே இங்கே பார்க்குறாரு. ஒருவேளை இவர் எட்டாம் இடத்த பலன்களை செய்திருவாரா அப்படின்னு பார்த்தா இல்லை. குரு 2, 5 என்று சொல்லப்படக்கூடிய நல்ல பாவகங்களுக்கு உடையவர். அவர் அந்த இடத்துல எட்டாம் பாவகத்தை பார்த்தாலும் எட்டாம் பாவகத்துடைய கடன் நோய் வம்பு வழக்கு அசிங்கம் கேவலம் போன்றவற்றை செய்ய மாட்டார் அப்படிங்கிறது குருவோட விதி. குருவினுடைய பார்வை அந்த இடத்துல சுப பார்வை. ஆனால் அதே நேரத்தில் அவர் இங்கே 6, 8, 10 போன்ற இடங்களை பார்த்தாலும் ரெண்டாம் இடத்துல இருக்கிறார். ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடியவர் குடும்பத்தை நல்ல விதமாக அமைத்து கொடுக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு. இந்த பெண்ணுக்கு குருதசை ஆரம்பம். அப்போ குருதசை சுயபுக்தியில் இந்த பெண்ணுக்கு குழந்தை பாக்கியம் இது பாக்கியம் கிடைச்சே ஆகணுன்றது விதி. குருதசை சுயபுக்தியில் அல்லது குருதசையுடைய சனிபுக்தி ஆரம்பத்தில் இந்த பெண்ணுக்கு கையில் குழந்தை இருக்கணும். முதல் குழந்தை பெண் குழந்தை என்று கணித்தவர் மிக அபாரமான ஒன்று. இப்படி தான் கணிக்கிறதுக்கு சொல்லித்தர்றேன். ராசி லக்னத்திற்கு அதாவது லக்னத்திற்கு அஞ்சாம் இடத்துல சனி, ராசிக்கு அஞ்சாம் இடத்துல சுக்கிரன். ஆனால் ரெண்டு பேருமே சுபத்துவ அமைப்போடு குரு வலுத்திருந்தால் முதல் குழந்தை பெண் குழந்தை, ரெண்டாவது குழந்தை ஆண் குழந்தை. ஆக இந்த குழந்தைக்கு இந்த பெண்ணிற்கு இந்நேரம் பெண் குழந்தை பிறந்திருக்கலாம். இதெல்லாம் வந்து ஒரு ஃபாலோ அப்பாக செய்யணும் அப்படின்னு சொன்னால் எத்தனையோ ஃபாலோ அப் நான் செஞ்சு கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கிட்டு தான் இதை நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன்.